සුමන්දිරන් මන්ත්‍රීතුමා ඒ කාරණේ කියනකොට මමත් පාර්ලිමේන්තුව හිටියා. සුමන්දිරා මන්ත්‍රා කියේ පරණ එකම නෙවෙයි මේ නේ කියලා போன்று ஒன்றை மீண்டும் கொண்டு வர வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறி இருந்தார். ஒரு காலத்தில் தீவிரவாதம் உள்நாட்டு யுத்தமாக காணப்பட்டது. கடந்த 100 வருடங்களில் சுமார் 92 சிவில் யுத்தங்கள் நாடுகளுக்கு உள்ளே காணப்பட்டன. எனினும் அவைகள் ஒழிக்கப்பட்டு விட்டன. எனினும் தற்போது தீவிரவாதம் வெளி காரணங்களுக்காக உருவாகின்றது ஆகவே இந்த காரணங்களால் எமது நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்படலாம் எமது நாட்டில் அவைகள் இல்லாவிடினும் எமது நாட்டை வெளிநபர்கள் தமது மறைவிடமாக பயன்படுத்தலாம் எமது நாட்டின் பிரஜைகளை வேறு நபர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆட்சேர்ப்பிற்கான இடமாக பயன்படுத்தவும் முடியும் ஆகவே புதிய சட்டங்கள் அவசியம் உலகின் அனைத்து நாடுகளும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உலகின் அனைத்து நாடுகளும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளன எல்லா நாடுகளிலும் புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன எனினும் எமது நாடு மனித உரிமைகள் சர்வதேசத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கம் அனைத்தையும் பாதுகாத்து கொண்டு மத்திய செயற்குழுவிற்கு இதனை அனுப்பி வைப்போம் இது தொடர்பில் சட்டம் மூலம் இதுவரை உருவாக்கப்படவில்லை கருத்துக்கள் கேட்டறியப்பட்டுள்ளன சட்டம் மூலம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் கருத்துக்கள் தொடர்பில் ஆராயப்படும் எனினும் அரசாங்கம் என்ற வகையில் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை போல் கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சட்டத்தை போவது இல்லை இது முற்றிலும் மாறுபட்டது புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் ஆராய்ந்து சர்வதேச ரீதியில் காணப்படும் இவ்வாறு சட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி புதிய சட்டம் உருவாக்கப்படும் புதிய அரசியல் ஜாப்பில் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சியினர் தெரிவிக்கும் கருத்துக்களில் உண்மையில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றன அரசியலமைப்பின் ஒன்பதாம் உறுப்புறையை மாற்றியமைப்பது தொடர்பில் எவ்வித கருத்தும் இல்லை இந்த நாட்டில் வாழும் இந்துக்கள் அந்த சரத்தை மாற்றியமைக்குமாறு எவ்வித கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை தொடர்பில் வலியுறுத்தியுள்ளார் சில சர்ச்சைகளும் காணப்படுகின்றன எனினும் இறுதி முடிவை அரசியலமைப்பு பேரவையே எடுக்கும் அதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த விடயம் தொடர்பில் அதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் பௌத்த மதத்தை அரச மதமாக பிரகடனப்படுத்த போவது இல்லை ஸ்ரீலங்காவிற்கு அரச மதம் என்ற ஒன்று இல்லை எனினும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் புதிய அரசியல் ஜாப்பை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு விடாது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற அரசாங்கம் திட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்த குற்றச்சாட்டையும் பிரதி அமைச்சர் நிராகரித்தார் புதிய அரசியல் யாப்பு தொடர்பிலான சட்டம் மூலம் இதுவரை தயாரிக்கப்படவில்லை மக்கள் வாக்கெடுப்பிற்கு விட வேண்டிய விடயங்களுக்கு அவர்களது அனுமதி அவசியம் எனினும் உருவாக்கப்படவுள்ள அரசியல் யாப்பிற்கு மக்கள் பொது வாக்கெடுப்பு அவசியமற்றது என்றால் செய்யத் தேவையில்லை எனினும் அரசியல் யாப்பு உருவாக்கும் வெளிப்படையானது அரசியல் யாப்பு சரியா பொள்ளையா என்பதையும் விடவும் மக்களின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டியது அவசியம் எனினும் அரசியல் யாப்பு தொடர்பில் எமது நாட்டு மக்களுக்கு பெரிய அளவு ஆர்வம் இல்லை லால் விஜயநாயக்கவின் குழுவிடமும் பெரும்பாலானவர்கள் சென்று கருத்துக்களை பகிர்ந்திருக்கவில்லை ஒரு சிலரே பங்கேற்றனர் ஆகவே உருவாக்கப்பட்டதும் அதனை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே இது பொதுமக்கள் அவதானம் செலுத்துவார்கள் அந்த ஆலோசனைகளையும் அரசியலமைப்பு பேரவை உள்வாங்க முடியும் ஆகவே யாப்பு உருவாக்கம் திரைமறைவில் மேற்கொள்ளப்படும் ஒரு விடயம் அல்ல குறிப்பாக ஆட்சியில் இருக்கும் கட்சியிடம் சட்டமூலத்துக்கு அனுமதி பெற்றுக் கொள்வது சரியான விடயமாக அமையாது அவ்வாறு உருவாக்கப்படும் யாப்பு நீண்ட காலம் நிலைத்திருக்காது அவ்வாறு நிலைத்திருக்க வேண்டுமாயின் சர்வாதிகாரமிக்க ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரத்தை வழங்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு அவசியம் ஆகவே இது மிகவும் தவறான கருத்து